அடுத்து சுற்றும் விளக்கெரியல் கண்வளரும் மாமான்மகளே மணிக்கதவம் மாமீரவளை எழுப்பீரோ அன்னி உண்மகள்தான் ஏமப்பெருந்து மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்த நென்னென்னு நாமம் பலவும் நவிண்ணேலோர் எம்பாவாய் ஆச்சரியமான ஒரு பாசுரம் ஆண்டாள் தனக்கு ஏற்பட்ட பகவதனுபவம் தோழிகளுக்கும் இருக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய இருந்த அத்தனை பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நல் நோக்கத்தோடு செல்கின்றாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண் தனக்கு உறவு வேற என் ஆடட் அட்வான்டேஜ் இன் மெனி கேசஸ் டிஸ்அட்வான்டேஜ் அஸ் வெல் இந்த இடத்துல அட்வான்டேஜா பாக்குற ஆண்டாள் அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறா எப்பேற்பட்ட வீடுங்கிறா தூமணி மாடத்து மணி மாடத்து மணிகள் பொருந்திய மாடம் வீடு தூமணி மாடத்து தூய்மையாக இருக்கக்கூடிய மாடம் அப்படின்னா ரொம்ப இருக்கோ வச்சுக்கலாம் ஸ்வச்ச வேண்டாம் அவ்வளவு வச்சுப்பா அது மட்டும் இல்ல தூமணி மாடத்து அப்படின்னா குற்றமற்றதாக இருக்கக்கூடிய மணிகள் பொருந்திய மாடம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அந்த வீடை சுத்தி பார்த்தேனா மணிகள் பொருந்திருக்கா அந்த மணி அத்தனை ஜாஜ்வல்யமா இருக்கு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய இது சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது கேரளத்தில் நம்ம மலைநாட்டு திவ்வதேசங்கள் ஆழ்வார் அனுபவித்த அத்தனை திவ்யதேசங்களுக்கு போகலாம்னு போனால் சாயங்கால வேலை அழகாக கோவில் அம்பலத்தை சுற்றி அவ்வளவு விளக்கு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விளக்கு கூட இருக்கும் அதை டக்கு 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 டக்குன்னு போடுவா அதில் ஒரு சொட்டு அழகாக எண்ணெய் குத்துவா ஏற்றுவா பாருங்கோ அத்தனை அழகாக இருக்கும் சுற்றி ஒரே மாதிரி ஏரியா அந்த விளக்கு நம்ம வீட்டுல ஒரு விளக்க ஏற்றதுக்குள்ள போரும் போறோன்னா இருக்கு இங்க பார்த்தேன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூய்மை பொருந்திய மணிகள் அப்படின்னா என்ன பெரியோர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் அவ்வோ காலத்தில் வைரத்தில் ஏதேனும் ஆபரணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்னு தோடு இல்லட்டா மூக்குத்தி இல்லட்டா வந்து முல்லாக்கு பேசரி இல்லட்டா வந்து அட்டிகை வங்கி ஒட்டியானம் எதை பண்ணணும்னால என்ன பண்ணிவிடுவான்னா வைரத்தை ஆசாரி ஆசாரிக்கிட்டேன்னு வாங்கி வீட்டில் வச்சிருவா ஒரு அஞ்சு பத்து நாள் பாப்பா சுபமான நிகழ்ச்சிகள் கேட்டு நடந்து விட்டால் ஓஹோ வைரம் வந்த வேலை நன்னா இருக்கு வைரத்தை கட்டி உள்ளாம்பா ஏதோ அசுபமான சில செய்திகள் வந்து ஒருத்த வைரத்தை திருப்பி கொடுத்துருவா இப்ப என்ன சொல்லுவா தோஷம் பொருந்திய கல்லு அப்படின்பா ஆனா ஆண்டாள் பார்த்த பெண்ணின் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கல்லும் சரி வெளியில இருக்கக்கூடிய கல்லும் சரி குற்றமற்றதாக இருக்கக்கூடிய தூய்மை பொருந்திய மணிகள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய சரி வீட்டு கதவை சாத்தி தானே வச்சிருப்போம் ஆண்டாளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா கதவுக்கு வெளிப்புறத்தில் ரெண்டு பக்கமும் தின்ன திண்ணைய ஏறி பார்த்தா ஜன்னல் ஜன்னல ஓட்ட வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அழகெல்லாம் தெரியுறது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ தூபம் கமழறத்துக்கு பார்க்கணும்னு அவசிய நல்லா தூபம் ஏத்தி வச்சிருக்கா வாசனை நல்லா மூக்க தொலைக்கிறது அதனால தூபம் கமழ துயில் அணைமேல் கண்வளரும் அப்பேற்பட்ட உயர்ந்த படுக்கையில் சயனித்து சேவை சாதிக்கக்கூடிய பெண்ணே துயில் அணைமேல் கண்வளரும் மாமான் மகளே நீ யார் தெரியுமோ எனக்கு உறவினர் அதனால மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்பேற்பட்ட கதவு கதவுல கூட மணிகள் பொருந்திருக்கேன் நீ எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ எண்டிமா இந்த பெண்ண பெத்தவளே நீ தானே கூட இருக்க மாமீர் அவளை எழுப்பீரோ என்னிமா மாமி எழுப்ப மாட்டியோ எவள மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ இவ்வளவு கத்தி 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 வீட்டு வாசல்லேருந்து பேசின்ட்டு இருக்கேன் ஊமையோ பேச தெரியாதோ உன் பொண்ணுக்கு ஊமையோ ஊமைங்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஏன்னா காதல விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க அப்ப செய்யல கூட அந்த பொண்ணு காமிச்சுள்ளாமோ இல்ல இல்ல அன்னி செவிடோ ஒருவேளை காதே காதலே விழாதோ என்னவோ காதலே விழாதபடியால் ஒண்ணு காதலையும் ஊமையோ அந்நீ செவிடோ புத்தி சுவாதி ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஓஹோ இப்படி இருக்கும் போல இருக்கு நேத்து முழுக்க நன்னா இருந்திருப்போ ஏதோ பேய்பிசாசி புடிச்சுடுது போல இருக்கு அதனால இந்த அனுபவத்தில் இருக்கின்றார்களோ அப்படி இல்லை பகவதம் இருந்திருக்கும் நேத்தி வரைக்கும் ராமாயணமாக கேட்டு முடிச்சிருப்போ பாகவதசப்தாக கேட்டு முடிச்சிருப்போ ராமானுபவத்திலும் கிருஷ்ணானுபவத்திலும் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாகவதோத்தம ஸ்திரீ உறங்கியிருப்பள் அந்த மந்திரம் பட்டவளோ இவள் மந்திரப்பட்டாளோ பெருமாள் என்னும் மந்திரம் பட்டவளோ அந்த மயக்கத்தில் இருக்கின்றாளோ அதனால ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் சாதாரணப்பட்டவன சேவிக்க போறோம் அஞ்சாவது பாசுரத்துல எடுத்தா மாயனை மண் வடமதுரை மைந்தனை இந்த இடத்துல பார்த்தா மாமாயன் அவன் ஒவ்வொரு லீலா லீலாச்சேஷ்டித்தையும் பண்ணின்னு பார்க்க போனா மாயன் அல்ல மாமாயன் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா ரொம்ப நல்லா பண்ணிவிட்டான்னு சொல்ல எல்லாரும் விசில் விசில் ஊதினா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆறா மாதிரி இந்த இடத்த சொன்னார் மாமாயன் மாதவன் இவன் யாரு தவன் வீட்டுக்காரர் யாருக்கு மா என்கின்ற மகாலட்சுமிக்கு தவன் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு இவன் சாக்சாத் யாரு வைகுண்டத்துக்கு அதிபதி அதனால மாமாயன் மாதவன் இகலோக சௌக்கியத்தோடு இருக்கக்கூடிய ராமனோ கண்ணனோ மாதவன் என்கின்ற வார்த்தை ராமனுக்கு எப்படி பொருந்தும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் தொடக்கத்தில் வேடுவன் சபிக்கின்றான் மா யத் எத் பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹா எத் கிரௌஞ்சம் அவதீஹி காமமோஹிதம் நல்ல மா நிஷாத மா என்னால் மகாலட்சுமி நிஷாத அருகே இருக்கக்கூடியவன் மா நிஷாத மகாலட்சுமின் அருகே இருக்கக்கூடியவன் ஸ்ரீயதியான ஸ்ரீமன் நாராயணன் அவன் பிறந்தது ராமனாக ராமன் வேறல்ல மா நிஷாதன் வேறல்ல அதே சமயத்தில் மாதவன் வேறல்ல கண்ணன் யாரு அவன் வங்கக்கடல் கடைந்த மாதவன் கேசவன் நல்ல ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்ற ருக்குமி பிரா ருக்குமிணி பிராட்டிக்கு அருகே இருக்கக்கூடியவன் நால மாமாயன் மாதவன் வைகுந்தன் இந்த வைகுண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் வைகுண்டத்துக்கு தான் அதிபதியோ இந்த லோகத்துக்கு பொன்னுலகாளிரோ புவனமுழுதாளீரோ குருகினங்காள் இரண்டு விபூதிகளுக்கும் லீலா விபூதி நித்திய விபூதி அந்த வைகுண்டத்துக்கும் இந்த பூலோக மண்டலத்துக்கும் நாயகனவன் அதனால வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவீனேலோர் எம்பாவாய் பாசுரத்தை மறுபடியும் பார்த்தால் ஒரு விஷயம் தெரியும் இங்கேன்னு பார்க்கலாம் அதனால தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ இத்தனாடி சாதாரண ஒரு பெண்ணு ஊமையா செவிடா காதல வழலியான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அவ்வளவும் பகவதனுபவத்தில் இருக்கின்றாள் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒரு ஆழ்வாருக்கு சமம் ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு சமம் அதனால நம் பூர்வர்கள் ஒவ்வொரு பாசுரமும் ஆண்டாள் சுவாபதேசமாய் தெரிவிப்பது ஆழ்வாரையும் ஆச்சாரியனையும் தான் என்று தெரிவிப்பார்கள் அதனால இந்த இடத்துல பாத்தான் ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மந்திரம் வேற எந்த பில்லி சூன்யம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை பகவானுடைய குணானுபவம் என்பதுதான் மந்திரம் ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு எவ்வளவு சகசர நாமத்திலேருந்து வார்த்தையை எடுத்துட்டா அதனால இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவீனேலோர் எம்பாவாய் இல்ல ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா நாக்குக்கு இனிமை சேர்க்கிறதே சுகத்தை கொடுக்கின்றதே நாமம் பலவும் நவின்று அதை நித்யப்படி சொல்லிக்கொண்டே இரு நவின்று ஏலோர் எம்பாவாய் இந்த வெத்தலை பாக்கு போடுற வாழை பார்த்தேன்னா முதல்ல போட்டுட்டு வாயிலேருந்து கொதப்பி எடுத்துட மாட்டா போட்டு போட்டு அதை மென்னுண்டேற்பா அது மெல்ல 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 தான் அந்த அந்த ரசம் ஏற்படும் அதே விதத்தில் நாமம் பலவும் நவின்று நன்றாக அனுபவித்து பகவதத்தில் ஈடுபட்டால் நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய் அப்பேற்பட்ட பெண்களே கேட்டுக்கொள்ள மாட்டீர்களோ கண்ணனை எழுப்ப வேண்டாவோ அதனால நீங்கள் எழுந்து கொள்ளுங்கள் அதனால இந்த ஒன்பதாவது பாசுரத்துல முக்கியமான ஒரு விஷயம் ஆண்டாள் சம்பந்தமிட்டு கூறுகின்றாள் மாமான் மகளே மாமீர் அவளை அதனால மாமா மாமின்னு சொல்லுவதால் இட்டுச் சொல்லுகின்றாள் ஒன்பதாவது பாசுரம் பத்துல என்ன சொல்ல போறா தானே பாக்க முடியும்